வணக்கம் நண்பர்களே, நாம இப்ப பாத்துட்டு இருக்கிறோம் பாத்தீங்கன்னா குன்னத்தூர் ஆற்றுப்பகுதியில் பாத்துருக்கோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம சுற்றுலா அண்ணனோட பத்திரிக்கையா வந்திருக்கோம். இன்னும் சந்தோஷம் பாருங்க, காலையில ஆரம்பிச்சு சுமார் ஒரு 5 மணி அளவுல ஆரம்பிச்சு சுமார் 11 மணிக்கு இந்த சமயம் நடக்கும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா கரும்புட்டு இன்னைக்கு விற்பனை விலை நிலவரா இருக்கு. வணக்கம். வெல்கம் டு தமிழ் சிங்கம் சேனல். இன்னைக்கு விற்பனை எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நார்மலா தான் இருக்கு. எத்தனை குட்டிகள் கொண்டாந்தீங்க? 45. என்னென்ன ரகத்துல வந்திருக்கா? பொட்டு இருக்கு, மயிலம்பாடி இருக்கு, நாலு ஐட்டம் இருக்கு. சரி ஓகே, அப்படியே விற்பனை விலை நிலவரம் பாத்துடலாமா? பாத்துடலாம். குட்டிகள் வந்து விலை ஏறிடுச்சுங்கிற மாதிரி கமெண்ட் பண்றாங்க நிறைய பேர். என்ன காரணங்க? ஒரு மாசம் தலை கடிக்கும் கொடியிலேயே செங்கொடி ஒண்ணு, கருங்கொடி ரெண்டுமே கடாயிங்களா? என்ன ரேட் வருது? 6500. இது எப்படி தலை கடிக்கிற கண்டிச்சனா? தலை கடிக்கிற கண்டிச்சனா பால் போடணும். பால் போடணும் இல்லைன்னா குட்டி உடஞ்சிரும். இது வந்து என்ன ரேட் வருதுங்க? 6 ரூபாய்னா பைனல் முடிக்கலாம். சரி ஓகே. 3000. அடுத்து மயிலம்பாடி, ரெண்டுமே கடாய். என்ன ரேட்னா வருது? 6500 சொல்றீங்க. ரெண்டு எத்தனை நாள் குட்டினது? ஒரு மாசம் எல்லாம் தலை அடிக்கிற கண்டிஷன் தான். ரெண்டுமே கடா குட்டி. பைனல் ரேட்னா கொடுப்பீங்க? 6 ரூபாய்னா கொடுக்கலாம். சரி ஓகேண்ணா. அடுத்து 6 ரூபாய்க்கு பைனல் முடிக்கலாங்கிறாங்க. பேசின அனுசரிச்சு தருவாரு. அடுத்து கருங்குடி, ஒரு தாய்ப்புள்ள, ரெண்டுமே கடா குட்டி, கருங்குடி. இது என்ன ரேட் வருங்க? 6500. எத்தனை நாள் ஆன குட்டினா? ஒரு மாசம் ஆன குட்டி. பைனல் ரேட்னா கொடுப்பீங்க? 6 ரூபாய்னா பைனல் கொடுக்கலாம். சரி ஓகேண்ணா. அப்படியே அடுத்து அண்ணா, இந்த குட்டி செங்கண்ணி, மூட்டு குட்டி. எத்தனை நாள் ஆன குட்டினா? 25 நாள் இருக்கும். என்ன ரேட் வருங்க? 2500. என்ன ரேட்னா பைனல் முடிக்கலாங்க? 2200னா பைனல் முடிக்கலாம். சரி ஓகேண்ணா. அப்படியே அடுத்து சேலம் பிளாக், சேலம் கருப்பு, ரெண்டு கடா. என்ன ரேட் வருது? 2 5 ரூபா. எத்தனை நாள் ஆன குட்டினா? 25 நாள். என்ன ரேட்னா பைனல் முடிக்கலாங்க? 4500னா பைனல் முடிக்கலாம். சரி ஓகேண்ணா. அடுத்து இங்க இருக்கு பாருங்க, இந்த நாட்டு விளையாடு, நாட்டு விளையாட்டுல வேற இல்லையா? அங்க இருக்கு பாருங்க, சட்டை குட்டி. அது அது இதுலே குட்டி எடுத்து வேண்டியது. ஆனா இது என்ன ரேட் வரும்? 6500. அதுல இந்த குட்டி கொடுத்தாச்சு, அது முடிஞ்சதா? ரெண்டுமே கடாயா? ஏன்னா முடிஞ்ச குட்டி. சரி சரி, இது வந்து எல்லாம் ஒரு மாசம் குட்டி தான். என்ன ரேட் பைனல்லாம் முடிக்கலாங்க? இது 3 ரூபாய்னா முடிக்கலாம். இதுலயே கடா குட்டி வேணும்னா
மூட்டுக்குட்டி வேணா ஒரு 500 கம்மி ஆகும், இன்னொரு 500 கம்மி ஆகும். சரி ஓகேண்ணா. அப்படி அடுத்து பால் குட்டிங்களா? இப்படி வந்துருங்க. இது என்ன ரேட்னா வரும்? 2-3 ரூபா. ரெண்டும் சேர்ந்து 3 ரூபா. ரொம்ப பொடி குட்டியா இருக்கு. எத்தனை நாள் ஆன குட்டினா? 3 ரூபா. ஆடு இருக்கிறவங்களுக்கு தான் கரெக்டா இருக்கு. சரி சரி, முடிச்சு 2500. ரெண்டும் சேர்ந்து 2500. கெடா ஒண்ணு பிறகு ஒண்ணுங்களா? 2 ரூபா. 2 பிறவதா? 2500னா பைனல் கொடுக்கலாம். சரி ஓகேண்ணா. அடுத்து கீழ இல்ல. அப்படியே அடுத்து அடுத்து சட்டக்குட்டி பிளாக்கு சேலம் பிளாக்ல சேர்றதா? ரெண்டுமே சேலம் கருப்பா? நாட்டுக்குட்டி அது சேலம் கருப்பு. என்ன ரேட்னா வருது? 1700 ரூபா வருது. சரி ஓகேண்ணா. அப்படியே அடுத்து அது செம்பரியிலேயே புல் கருப்பு இருக்க மாதிரி இருக்கு. பச்சை கட்டி மொட்டைக்குட்டி ஒரே ஒரு குட்டி தான் இருக்கு. என்ன ரேட் வருங்க? 200. பைனல் 2 ரூபா குடுக்கலாம். சரி ஓகேண்ணா. அடுத்து அந்த குட்டி என்ன வேலை முடிச்சிட்டீங்களா? என்ன ரேட்டுனா? 900 ரூபாய் கொடுத்துட்டீங்க. சொல்ற ரேட்டுக்கு வர பேசுற அனுசரி தருவாரு. அடுத்துண்ணா அப்படியே இந்த மாதிரி குட்டிகள் தேவைப்பட்டா தொடர்பு கொண்டு நம்பர் சொல்லிடுங்க. 97 57 97 92 92. பேரு கொம்பேரிப்பட்டி ஊராட்சி துணைத் தலைவர் சுட்டிக்குளியம் கருப்பையா. எத்தனை மணிக்கு கூப்பிடுறதுங்க? காலையில 6 to 10 மணி வரை கூப்பிடுங்க. நைட்டு சாயந்தரம் 4 மணி இருந்து 8 மணி வரை கூப்பிடுங்க. 8 மணிக்கு மேல தூங்கினோம். வண்டி ஓட்டணும். சரி ஓகேண்ணா. ரொம்ப நன்றி. மேலும் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் அப்படியே ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பர்களே. இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனலில் வந்துட்டுருக்கோம். முடிஞ்சால் நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கிருஷ்ணா. மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம். வணக்கம் வணக்கம் வணக்கம்.